வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஷ்ட்ரோசிம்மம் நங்கநாதன் அக்ஷயலக்ன பத்தி ஜோதிடர் கோவையிலிருந்து எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எனதருமை குருநாதர் டாக்டர் திருமுகு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மற்றொரு ஜாதக ஆய்வை நாம் காண்போம் எழுபத்தி இரண்டு வயதில் என்ன கேள்வி இருந்தபோது போகுது அப்படின்னு நினைப்போம் எழுபத்தி ரெண்டு வயதில் என்ன கேள்வி கேட்டு போகிறாங்க பெரிய கேள்விகள் இருக்காது ஆயுள் பாவத்தை பற்றிய கேள்விகள் என்னுடைய ஆயுஷ் எப்படி இருக்கும் நான் எப்படி இருப்பேன் இதுதான் கேள்விகள் விஷயம் இருக்குது ஆனால் இன்று நாம் பார்க்க போகிற இந்த ஜாதகம் அப்படி இல்லை இந்த ஜாதகம் பிறப்பு லக்னம் விருச்சிகம் தற்சமயம் ஏஎல்பி போயிட்ருக்கிறது மிதுனத்தில் ஜென்ம லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் இவருடைய ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஆயுள் பாவத்தை பற்றி தான் கேள்வி கேட்பார் தனக்கு இருக்கக்கூடிய ஆயுசாகத்தன்னால் இருக்கும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிற கேள்விகள் இதுவும் இருந்தது இதற்கு முன்னாடி இவருக்கு ஒரு பதினெட்டு வருஷம் முன்னாடி இப்போது அக்ஷய அக்ஷயலக்னம் போயிட்டுருக்கிறது புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் அக்ஷய லக்னம் மிதுனம் மூணில் சிம்மத்தில் சனி நான்கில் கன்னியில் செவ்வாயும் கேதுவும் ஏழில் சூரியன் புதன் எட்டில் குரு மற்றும் சுக்ரன் ஒன்பதில் சந்திரன் பத்தில் ராகு பதினெட்டு வருஷம் இப்போ புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்டிருக்கு இதற்கு முன் ரிஷபலக்னத்தில் இந்த ஜாதகருக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருந்த காலத்தில் இவருடைய ஐம்பத்தாறு வயது அந்த காலகட்டங்கள் ஐம்பத்தாறு ஐம்பத்து நான்கு வயதில் கணவன் மனைவி பிரிவினை ஏற்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் பிரிவினை ஏற்பட்டது என்று சொன்னார் அப்போலேருந்தே இவங்க கணவன் மனைவி உறவில் சரியான நிலை இல்லை சூரியன் ஏஎல்பி கெட்டில் இருந்தார் நான்காம் அதிபதி எட்டில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி எட்டில் அப்போ தான் இவங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் இவருக்கும் அவங்களுக்கும் உண்டமான கருத்து வேறுபாடுகள் உருவாயிருக்கு அப்போலிருந்து இவருக்கு பிரச்சனைகள் இப்போ ஏஎல்பி மிருகசீரிஷம் மூணாம் பாதத்தில் போகும் பொழுது ஆறு பதினொன்றுக்குரியவர் நாலில் அப்போ இரண்டு இருதார யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்தாலும் இவர் இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை கணவன் மனைவி உறவு நிலை பிரச்சனை கோர்ட்டு கேஸு அப்படின்னு போக ஆரம்பிச்சிடுச்சு அழுத்தங்கள் இவருடைய மனம் சார்ந்த அழுத்தங்கள் மனைவியை விட்டு தனி வாழ்க்கை இவருடைய குழந்தைகளும் இவருடன் இல்லை ஏஎல்பி மிதுனம் ஐந்துக்குரிய சுக்கரன் எட்டில் ஐந்து பன்னெண்டுக்குரிய சுக்கரன் நட்டல் இப்போ குழந்தைகளும் குழந்தைகளுடன் இவருடைய மகன் மகளுக்கு உடனான உறவு நிலையும் நல்லா இல்லை அவங்களும் இவரை தனிமைப்படுத்திட்டாங்க மனைவி தற்சமயம் இவரிடத்தில் பங்கு கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் மாத்திரமல்ல பங்கு பிரிப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும் அப்படி அப்போ இவங்க பங்கு கேட்டிருக்காங்களா உங்கள் கிட்டே உங்களுடைய சொத்துக்களில் பங்குகளை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்களான்னு கேட்கப்பட்டது ஆமாம் அப்படிங்கிற பதிலை இவர் சொன்னார் சார் பங்கு பிரித்து கொடுத்துடுங்க கொடுத்துட்டா இன்னொரு ஒரு வருஷ காலம் ஏஎல்பி மிதனத்திலேயே தான் போயிட்ருக்கோம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறும் பொழுது சில அனுகூலங்கள் உங்களுக்கு உருவாகும் இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் இங்கே இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்க அனுகூலங்கள் உருவாகும் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள் ட்ரஸ்ட் தர்மஸ்தாபனங்களுக்கு உண்டான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் உருவாகும் ஸோ அது சார்ந்து நீங்கள் வேலைகள்லாம் செய்வீங்க இருக்கிற காலகட்டம் வரைக்கும் கடகராசியில் ஏஎல்பி போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்கு ஏழு எட்டுக்குரிய சனி பகவான் ரெண்டில் இருக்கார் மீண்டும் குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த தனிமையான வாழ்க்கையை தொடரும் அப்படிங்கிறது இவருக்கு பலன் சொல்லப்பட்டது அதே போல் கோச்சார நிலையிலும் குரு பத்தில் இருப்பதனால ஏழாம் அதிபதி ஏழுக்குரிய குரு பத்தில் அப்போ மனைவியின் மூலியமான அழுத்தம் மறைமுகமான அழுத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்கிற பலன்கள் இவருக்கு சொல்லப்பட்டது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் சிறப்பானதாக இல்லை கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியான கவனங்களை நீங்கள் எடுத்துக்கணும் பட் லக்னத்தில் ஏஎல்பி செல்லும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மகன் மகள் இவர்களுடன் உண்டான உறவு கொஞ்சம் சீர்படும் பட் மனைவியுடன் உண்டான உறவு நிலையில் பெரிய மாற்றங்களில் அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு பலன் சொல்லப்பட்டது அவரும் கூட சரியான பலன் சரியான ஒரு நிலையை என்னுடைய இன்றைய நிலையை காலக்கண்ணாடி போல கூறினீங்கிற மகிழ்ச்சியாக தெரிவித்தார் மீண்டும் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் மீண்டும் காண்போம் இந்த ஒரு முறையை அற்புதமான முறையை இந்த உலகிற்கு அளித்த எனது அருமை குருநாதர் புதுவுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த ஜோதிட முறையை அனைவரும் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ முடியும் எந்த நேரத்தில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கு கூட அந்த அளவுக்கு துல்லியமான பலன்களை அக்ஷய லக்ன பத்தத்தி மூலியமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஸோ அனைவரும் அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழுங்கள் நன்றி வணக்கம்